நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி திமுக அதிமுக இவை ரெண்டில் ஏதோ ஒரு கட்சியுடன் கூட்டணி அமைத்தால் மட்டுமே கட்சியை காப்பாற்ற முடியும் பத்திரிகையாளர் மணியின் பேச்சால் சர்ச்சை நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று மாநிலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவெடுத்துள்ளது இதற்கு அனைத்து தரப்பில் இருந்தும் பாராட்டுகள் குறைந்த வண்ணம் இருக்கும் நிலையில் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த வாக்கு சதவீதம் போதுமானதாக கேள்வியும் எழுந்துள்ளது நாம் தமிழர் கட்சி ஒரு மாற்று அரசியல் சக்தியாக உருவெடுத்து ஏறக்குறைய பதினான்கு ஆண்டுகளை கடந்துவிட்டது நாம் தமிழர் கட்சியினரின் உழைப்பிற்கும் அவர்களுடைய பங்களிப்பிற்கும் இந்த வாக்கு சதவீதம் என்பது மிக மிக குறைவு ஒரு தமிழன் திராவிட ஆரியத்திற்கு மாற்றாக ஒரு கட்சியை தொடங்கி அந்த கட்சியை அங்கீகாரம் பெற வைக்க ஏறக்குறைய பதினைந்து ஆண்டுகள் உழைக்க வேண்டியதாய் இதற்கு காரணம் தமிழர்கள் இன உணர்வு அற்றவர்களாக இருப்பதே இப்படிப்பட்ட சூழலில் நாம் தமிழர் கட்சி தனித்தே சென்று தன்னுடைய இலக்கை அடைந்துவிட முடியுமா என்று கேட்டால் கேள்விக்குறிதான் எனவேதான் தற்போது உள்ள சூழலில் நாம் தமிழர் கட்சி கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் பரவலாக பேசப்பட்டு வருகின்றன கூட்டணி என்றால் யாருடன் கூட்டணி தன்னுடைய கொள்கைக்கும் தன்னுடைய தத்துவத்திற்கும் ஏற்றவர்களுடன் தான் கூட்டணி அமைக்க வேண்டும் அப்படி என்றால் யாருடன் கூட்டணி என்ற கேள்வி எழுகிறது சமூக வலைதளங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அதேபோல் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் புதிதாக கட்சி தொடங்கியுள்ள நடிகர் விஜய் ஆகியோருடன் சீமானவர்கள் கூட்டணி அமைத்து வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற பேச்சு வளம் வந்து கொண்டிருக்கிறது இந்த நிலைதான் பத்திரிகையாளர் மணி அவர்கள் ஒரு தனியார் ஊடகத்திற்கு பதிலளிக்கும் பொழுது சீமான் அவர்கள் இந்த கட்சிகளுடன் கூட்டணி அமைத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு சீமான் அவர்களின் கட்சி முட்டுச்சந்தில் தான் போய் நிற்கும் என்றும் வரும் தேர்தலில் சீமான் அதிமுக அல்லது திமுக இவைகள் ஏதேனும் ஒரு கட்சியுடன் கூட்டணி அமைத்தால்தான் வரும் காலங்களில் கட்சியை காப்பாற்ற முடியும் என்று கூறியுள்ளார் இதற்கு அவர் காரணம் காட்டுவது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு விஜயகாந்த் அவர்களின் தலைமையில் அமைந்த மக்கள் நலக் கூட்டணி ஏனென்றால் அந்த தேர்தலில் கூட்டணி அதிக தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை எனவே அந்த கூட்டணியில் இருந்த கட்சிகள் அனைத்தும் அடுத்தடுத்த தேர்தல்களில் திராவிட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்தே வருகின்றன ஆனால் அந்த கூட்டணிக்கு பிறகு விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக எந்த ஒரு அரசியல் பதவியையும் அடைய முடியவில்லை எனவேதான் மணி அவர்கள் திமுக அல்லது அதிமுகவுடன் நாம் தமிழர் கட்சி கூட்டணி அமைத்தால் மட்டுமே வெல்ல முடியும் என கூறுகிறார் மணி அவர்களின் இந்த கருத்திற்கு சமூக வலைதளங்களில் பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் அதாவது கூட்டணி என்பது அவசியம்தான் அதற்காக எங்களுடைய எதிரியாக கருதப்படும் திராவிட ஆரிய கட்சிகளுடன் ஒருபோதும் கூட்டணி இல்லை என்றும் அவர்களுடன் தான் கூட்டணி அமைத்து நாங்கள் பதவியை அடைய வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்றும் பலரும் பதிலளித்து வருகின்றனர் நாம் தமிழர் கட்சி உருவாக்கப்பட்டதே திராவிட ஆரிய கட்சிகளை எதிர்த்துதான் தமிழர்களின் வளங்களையும் தமிழர்களின் உரிமைகளையும் தமிழர்களின் வேலைவாய்ப்பையும் தமிழர்களின் தமிழர்களின் வளையும் மண் வளத்தையும் தமிழர்களின் கலாச்சாரத்தையும் பாதுகாக்கத்தான் நாம் தமிழர் கட்சி உருவாக்கப்பட்டது அப்படி இருக்கும் பொழுது இந்த திராவிட ஆரிய கட்சி கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து அவற்றை நம்மால் அடைய முடியாது இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் விடுதலை அடைய வேண்டுமென்றால் நாம் இன்னும் போராட வேண்டும் தோறும் நாம் தமிழர் கட்சியை கொண்டு சேர்க்க வேண்டும் கிராமங்கள் தோறும் நமக்கான அமைப்பை உருவாக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் இலக்கை அடைய முடியும் தொடர்ந்து களமாடுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு நமது இலக்காக வைத்து